நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதான கொத்தனாருக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் தனது பாட்டி வீட்டில் தங்கி கல்லூரியில் படித்து வருகிறார். 15 வயதான 2வது மகள் கொத்தனாருடன் வசித்து வருகிறார். இவர் கர்ப்பமாக இருப்பது கடந்த மாதம் மார்ச் மாதம் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கொத்தனார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 15 வயது சிறுமியின் கர்ப்பத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டீஸ்வரம் போலீசிலும் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையின் போது உடையாளூர் மண்ணடி தெருவைச் சேர்ந்த செந்தில் வயது 28 என்பவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமி போலீசாரிடம் கூறியுள்ளார். அதன் பேரில் பட்டீஸ்வரம் போலீசார் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி செந்திலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். இதையடுத்து அந்த சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது சிறுமியின் வயிற்றில் குழந்தை இறந்த நிலையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து டாக்டர்கள் குழந்தையை சிறுமியின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினார்கள். அந்த குழந்தை மற்றும் செந்திலின் இரத்த மாதிரியை போலீசார் மரபணு பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இதன் முடிவுகள் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் வெளியானது. இதில் சிறுமியின் வயிற்றில் இருந்த குழந்தைக்கும் செந்திலின் மரபணுவுக்கும் பொருந்தவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அவரை பாலியல் பலாத்காரம் செய்தது யார் என்பதில் போலீசாருக்கு குழப்பம் ஏற்பட்டது. சிறுமியிடம் போலீசார் மீண்டும் விசாரணை தொடங்கினார்கள். சிறுமியின் உறவினர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை தீவிரமாக நடந்தது. போலீசார் தீவிர விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவலும் கிடைத்தது. அதாவது தனது தந்தையே தன்னை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததை சிறுமி ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து சிறுமியின் தந்தையை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.